என்பவன் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மற்ற உயிர்களை தாண்டி மனிதன் என்பவன் மனிதனாக வருவதற்கு காரணம் அவனுடைய மனம். மனம் அது அறிவு சார்ந்து இருக்கலாம், மனம் அவனுடைய உணர்வு சார்ந்து இருக்கலாம், ஆனால் ஒரு இடத்துல போய் சேரக்கூடிய அது அந்த இடம் வந்து மனம். அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன நம்மளுடைய மனத்துக்கு உணர்ச்சியும் இருக்கிறது, மற்றவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்கக்கூடிய. காலையிலும் கூட விவாதித்து தான் இருந்தேன். ஏன்னா வேதாந்தியங்கள் இப்படி சொல்லுது அப்படின்னா எங்களுக்கு புரிபடாத ஒரு சக்தி இருக்கிறது என்பதை ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் அவர்கள் சொன்ன அந்த கம்ப்ரெசிவ் தியரி அப்படிங்கிறத ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி அப்படின்னு பேச வர்றோம். இதுக்கு காரணமானது என்னுடைய மனம். அதனால தான் மனத்திலிருந்து பேசணும்னு முயற்சிக்கிறேன். அப்படி மனம் என்று வரும்பொழுது அந்த மனத்தினுடைய வளர்ச்சி தான் இன்றைய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. காடுகளில் அன்னைக்கு இருந்த அந்த மனிதனை விட இன்னைக்கு நாம் இருக்கிறோம் இல்லையா, இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனதில் பழைய பழைய அந்த மூதாதையர்களை விட பல படிகள் உயர்ந்து வந்திருக்கிறோம். காரணம் மனிதனுடைய மன வளர்ச்சி. இந்த மன வளர்ச்சியை பற்றி மகிழ்ச்சி சொல்கிறார், காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். மகரிஷியினுடைய வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன், காரணம் என்னவென்று காண முயற்சிப்பவன் யோகி, காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன், காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி. அந்த ஞானி விஞ்ஞானியாகவும் இருக்கலாம். இப்போ வந்து பேசுகிறன் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தாண்டி பேச்சுக்கு பின்னால் ஒரு விளைவும் இருக்கணும். ஐயா முத்துராமன் சொன்னாங்க இல்லையா, பேராசிரியர் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நகைச்சுவாக பேசியிருக்கலாம், இன்னொரு பக்கம் ஆக்ரோஷமாக சொல்லியிருக்கலாம், நான் ஒரு வேறு திசையில் நான் பேசலாம். எங்கள் எல்லாருடைய அந்த பேச்சினுடைய அந்த மையப்புள்ளி நாங்கள் பேசுவதனுடைய காரணம் மகிழ்ச்சி செய்த அந்த மாயம் எல்லாருக்கும் அடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி எங்களுடைய பேச்சின் விளைவு என்னவாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்ப்பது இங்கே எப்படி பேசுகிறனோ, எப்படி இந்த அருவி கோயில் வந்து அப்பப்போ நான் பேசுகிறனோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கக்கூடிய பல பல இடங்களுக்கு போய் இது மாதிரியான இடங்களில் மாணவர்களோட பேசியிருக்கேன். ஏன் இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலங்களில் 150வது பிறந்த தினம் சுவாமி விவேகானந்தரை கொண்டாடும் பொழுது அந்த மாநிலங்களில் ரத யாத்திரை போகும். அப்படி போன ரத யாத்திரையில் அங்கங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அதற்கான கொடியஸ்த்தை அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு திரும்பி வரும்பொழுது இன்னொருத்தர் வந்து அதை எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் மாறுதலாக 150வது பிறந்த நாள் சுவாமி விவேகானந்தர் கொண்டாடும் பொழுது அந்த ரத விழாவை கொடியசித்து கடுப்பதற்கு கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா மிஷனில் ஆரம்பிக்கும் பொழுது அதற்கான வாய்ப்பு மயில்சாமி அண்ணாதற்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கூட சொல்லியிருக்கேன், அதாவது இது வந்து நான் போகும் இடங்கள் நிறைய பத்திரிகைகள் வந்திருக்காங்க, பத்திரிகையில் முதல் முதலாக இந்தியா ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப போகிறோம்னு சொன்னது அந்த இடத்துல தான் சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு அடையாளத்தை வெளியிடத்துக்கு அமைச்சார் சுவாமி விவேகானந்தர். அதே மாதிரி ரத யாத்திரை திரும்ப இளைஞர்களுக்கு கொண்டு வந்து அந்த ஞாபகத்தை கொண்டு வர முயற்சிக்குது. அதுவும் ஒரு இளைஞர் சொன்ன மாதிரி 100 இளைஞர்களை கொடுங்க அப்படின்னு விவேகானந்தர் கேட்டார். இப்போ 100 இளைஞர்கள் இல்லை, நாங்கள் 200 பேர் இருக்கிறோம், விவேகானந்தர் எங்கே அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டான். இந்த கொஷின் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் புது கேள்வி இல்லை, கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல சுவாமிஜிகள் நிறைய இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிஜிகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இதை நான் அந்த இடத்துல சொல்லி காமிச்சேன், 100 இளைஞர்களை கொடுங்கள் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் கேட்டார்.
150 வருடங்கள் கடந்துடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 வருஷம்னு சொல்லியிருப்பார், 125 வருஷம் வச்சுங்களா. எவ்வளவோ இளைஞர்கள் வந்துட்டு போயிருப்பாங்க, எவ்வளவோ தலைவர்கள் வந்துட்டு போயிருக்கும், ஏன் 100 இளைஞர்கள் கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்வி வேற மாதிரி நான் கேட்டிருப்பேன். ஆனால் 100 இளைஞர்கள் வந்திருந்தாங்க, விவேகானந்தர்களும் இருந்திருந்தாங்க. ஏன்னா விவேகானந்தரே இருந்தார், விவேகானந்தர் இருந்த காலத்தில் இளைஞர்கள் எல்லாமே இருந்தாங்க. அதற்கு பிறகும் கூட அந்த வழியில், ஏன்னா சுவாமி விவேகானந்தர் போன்றவர்கள், நம்முடைய மகிழ்ச்சி போன்றவர்களெல்லாம் மனிதகுலம் தேவைப்படும் காலத்தில் உருவான ஒரு அடையாளங்கள், தனி மனிதர்கள் அல்ல. அந்தந்த காலத்தில் அந்தந்த சமுதாயம் என்ன தேவையாக இருக்குதோ அதற்காக வந்தவர்கள் தான் அவர்கள்லாம். அந்த வகையில் சுவாமி விவேகானந்தர் வந்து அப்படி சொன்னார், இருந்தாலும் அது நடக்கல, ஆனால் இளைஞர்களை நம்புங்கள், அதற்கான காலம் இந்த காலம், அதற்கான தருணம் இந்த தருணம். இன்றைக்கு இந்த அவையில் அறிவிக்கிறேன், இன்றைக்கு பார்த்தது வந்து நடந்த பிறகு, சொன்னது நடக்கிறதுக்கு முன்னால் இந்த அவையில் சொல்கிறேன், சுவாமி விவேகானந்தனுடைய ரதம் போகக்கூடிய கூடிய சீக்கிரம் இந்த தருணத்தை விட்டுட்டு இங்கிருந்து நான் டெல்லிக்கு போகிறேன். கூடிய சீக்கிரம் இந்தியா செவ்வாய்க்கான பயணத்தை ஆரம்பிக்கும். திரும்ப வருவோம்.